சேலம் ஒரே நாளில் நினச்ச மாத்திரத்தில் சேலம் முடிக்கிறதுங்கிறதெல்லாம் கிடையாது. சிலதுகள் ஈஸியாக முடிகிறதா இருக்கும், சிலது கொஞ்சம் டைம் எடுத்து முடிகிறதா இருக்கலாம். பட் இருந்தாலும் முதல்ல முடிவெடுக்கிறது முக்கியமாகும். நம்ம பொருள் தானே நினச்சி இன்னொருத்தர் பொருளை எடுக்கிறோம், அது அடுத்த ஒரு பொருளாக இருந்திருக்கு, என்ன செய்ய முடியும், நம்ம அவர்கிட்ட தான் திருப்பி கொடுக்கணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம பொருள் தான் அங்கே இருக்குதுன்னுட்டு, அது நம்ம பொருளாக இல்லை, கிட்டே போய் பார்த்த பிறகு நம்ம பொருள் இல்லைன்னுட்டு சொல்லி தெரிது. காம்ப்ளிகேட்டடான ஒர்க்காக இருந்துன்னு சொன்னால் முழு கவனங்கள் இருந்தால் தான் அந்த வேலை சக்ஸஸ் ஆகும். உங்கள் கவனத்தினுடைய குவாலிட்டிக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிடுங்க. கவனம் முழு கவனம் தேவைப்படுற இடத்துல நீங்கள் முழு கவனத்தை கொடுக்கலன்னா வெற்றிகரமாக நடக்காது. சின்ன சின்ன வேலைகளாக இருந்துன்னு சொன்னால் அந்த அளவுக்கு நீங்கள் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏனதானி கூட செஞ்சுக்கிடலாம். செஞ்சாலும் வெற்றி தான்ங்கிற மாதிரி வரும்பொழுது ப்ரெசண்ட்டில் நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும்னு சொன்னால் ஃப்யூச்சரை நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அப்போ தள்ளி வைக்கணுங்கும் போது அந்த டோட்டல் மைண்டை ஒப்படைக்கும் பொழுது ஃப்யூச்சர்லாம் அது பார்த்துக்கணும்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த பயத்தை நம்ம அது தேவையில்லாத பயம் நமக்கு வராது. ஒரு தேவையான பயம் தான் வரும் மொழி, தேவையில்லாத பயம் வராது. செய்ய வேண்டிய செயல்களை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிடணும். முதல்ல சிலதுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்குறதெல்லாம் முன்னோக்கிட்டே கொண்டு வரணும், முக்கியத்துவம் இல்லாத கொஞ்சம் பின்னால் தள்ளணும். அரை மணி நேரம் ஓய்வு எடுக்கலான்னு பார்த்தா ஓய்வு எடுத்தோம்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகிடுது. அப்படி போட்டோம், அது நம்மளை மீறி போகிறது பிற விஷயம். இதில் நீங்கள் போடும்பொழுதே ஓய்வுன்னுட்டு மொட்டையை போடக்கூடாது, நீங்கள் போடும்போது அரை மணி நேரம் தான் போடணும், அது வேணால் இழுத்துட்டு போட்டோம். சில பேரெல்லாம் நல்ல எனர்ஜியாக செயல்படுவாங்க ஐயா, சில பேர்லாம் வந்து எனர்ஜி இல்லாமல் செயல்படுவாங்க. நல்ல எனர்ஜியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அவங்கள பார்த்தான்னா நமக்கு என்ன தோணும், நல்ல எனர்ஜியோடு செயல்படுறாங்கங்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், நல்ல எனர்ஜியோடு செயல்படணும் நீ தோணும். இந்த எனர்ஜியோடு செயல்படணும்னு தோன்றதே தப்பான பார்வை, அந்த பார்வையை பார்க்கக்கூடாது. இந்த செயலை எப்படி பண்ணணும்னு தான் பார்க்கணும் ஐயா. ஒரு சில நேரங்களில் ஒரு சில செயல்களையெல்லாம் நம்ம ஆரம்பிக்கும் போது அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாம் தானாக கிடைக்குதுங்க ஐயா, அது வந்து அப்படியே ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக அந்த செயல் வந்து நடந்து முடியுதுங்கய்யா. நம்மளோட எஃபோர்ட்டே வந்து ஜீரோவாக இருக்குது. ஆனால் இதுவே ஒரு சில நேரங்களில் தடங்கள் மேலே தடங்களாக நிறையா வந்துட்டுருக்குதுங்கய்யா. இதுக்கு நம்ம எப்படிங்கய்யா ரெண்டையும் ஹேண்டில் பண்ணுறது? ஒரு செயலை வந்து நல்ல சிறப்பாக செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்னென்ன டெக்னிக்ங்கய்யா இருக்குது? இல்லை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், முதல்ல நம்ம வந்து முடிவெடுத்துக்கிடணும், செய்யணுமா செய்ய வேண்டாமா. செய்யணும்னு முடிவெடுத்த பிறகு நீங்கள் செய்யணும்னு முடிவெடுத்துருங்க. செய்யணும்னு முடிவெடுத்துனீங்கன்னு சொன்னால் அதை எப்படி செய்கிறது என்னங்கிற எனர்ஜியெல்லாம் தானாகவே வரும். அதனால் முதல்ல முடிவு தான் முக்கியமானது. அந்த மாதிரி தான் நம்ம இந்த வரம் பருவம் ஒருவனிட ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருக்கிறோம். அதில் நோக்கம் என்ன, நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம முடிவெடுக்கிறதுங்கிறதே ஒரு வரம் பெற்ற மாதிரி தான். அது நமக்கு நாமளே முடிவெடுத்தாலும் கூட யாரோ இறைவனே நமக்கு வரம் கொடுத்த மாதிரி எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு அது முக்கியமானது. அதனால் நீங்கள் முடிவெடுத்துருங்க. முதல்ல முடிவெடுத்த பிறகு உங்களுக்கு சாத்தியமில்லாத செயலாக கூட இருக்கலாம், அல்லது நிறைய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்க வேண்டிய செயலாக இருக்கலாம். அதை நிறைவேற்றி வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு நிறைய தடங்கள் கூட வரலாம். அப்புறம் அதுக்கு துணையாக நம்ம மற்ற கூப்பிட்டுருக்கலாம். இப்போ நம்ம ஒரு செயலை முடிவெடுத்துறீங்க, அது சாத்தியமில்லாத செயலாக இருக்குது. அது சாத்தியமில்லாத செயலுங்கும்போது உங்களுக்கு தயக்கங்கள் இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த செயலை நிறைவேற்ற பொறுப்பை டோட்டல் மைண்டோடு விட்டுடலாம். விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்கிறதுக்கு நீங்கள் தீர்மானிக்கலாம். முடிஞ்சது நீங்கள் செய்கிறதுக்கு தீர்மானித்த உடனே அந்த முடிஞ்சது செய்கிறதுக்கான எனர்ஜி உங்களுக்கு வந்துடும். அப்படி தான் அந்த மாதிரி சிறு சிறு தான் போகணும். செயலாம் ஒரே நாளில் நினச்ச மாத்திரத்தில் செயலை முடிக்கிறதுங்கிறதெல்லாம் கிடையாது. சிலதுகள் ஈஸியாக முடிகிறதா இருக்கும், சிலது கொஞ்சம் டைம் எடுத்து முடிகிறதா இருக்கலாம். பட் இருந்தாலும் முதல்ல முடிவெடுக்கிறது முக்கியமானது. அதை முடிவு எடுக்கவே இல்லைன்னு சொன்னால் அது வெற்றிகரமாக முடிப்போம்னு சொல்ல முடியாது. அதனால் முடிவு ரொம்ப அவசியமானது. சரிங்க, இந்த முடிவெடுத்து முடிவெடுத்ததுக்கப்புறம் அந்த செயலை செய்ய தொடங்கினதுக்கப்புறம் இந்த முடிவு சரியா, இந்த செயல் வெற்றி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலமோலாம் வருதுங்கய்யா, அதை வந்து எப்படி சரி பண்ணுறதுங்கய்யா? இல்லை அதான் ஒரு செயல்களை நம்ம செய்யணுங்கும்போது செய்யணும் செய்ய வேண்டாம் பெண்டிங்கில் வைக்கிறதுங்கிற மாதிரிலாம் வச்சுருக்குறோம். சில நேரங்களில் நம்ம செய்கிற முதல்ல நல்லது நல்ல செயலையும் நினச்சி செஞ்சுருப்போம், அது உள்ளுக்கிட்ட போன பிறகு அது செயலுடைய குவாலிட்டி மாறிடலாம். எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது தானே. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி அதுவெல்லாம் பொதுவாக ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ்னு எடுத்துக்கிடுவோம். அந்த மாதிரி நீங்கள் செயலை ஆரம்பித்து ஒரு பெண்டிங்கில் வைக்கிறதுங்கிறதுலாம் எக்ஸப்ஷனல் கேஸ். அது எல்லா கேஸையும் அப்படி இது பண்ணுறது இல்லை. எக்ஸப்ஷனல் கேஸுகளுக்கு நீங்கள் கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சு கூட நீங்கள் இதை கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் ப்ரொசீட் பண்ணணும் சொல்லி பெண்டிங்கில் வச்சு ஆராய்ச்சிக்கு எடுத்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்லாம் வாங்கி
இது பண்ணணும். செய்யணும்னு முடிவெடுத்த பிறகு நீங்கள் டோட்டல் மைண்ட் மற்ற உதவிக்கு டோட்டல் மைண்டை கூப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம செய்கிற செயலே வந்து க்வெஸ்டனபிளாக ஆகிட்ட பிறகு செய்யுமா வேண்டாமாங்கிற கேள்வியை நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. ப்ரொசீட் பண்ணுமா வேண்டாமாங்கிறது அப்போ அது வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணுங்கும் போது அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கேஸாக எடுத்து பெண்டிங்கில் வச்சு தான் பண்ணணும். ஆனால் எடுத்ததுக்கெல்லாம் நம்ம பிரச்சனை சூழ்ந்ததுனால நிறைவேற்றுறதுக்கு சாத்தியம் இல்லைங்கிறனாலலாம் எல்லாத்தையும் கைவிடணும்னு அவசியம் இல்லை. அதை வந்து நீங்கள் வந்து டோட்டல் மீட்டை விட்டுட்டு கொஞ்சம் வெயிட்டிங்கில் போடலாம். சரிங்க. அப்போ போயிட்டுருக்கும்போது ஒரு செயல் தவறாக இருக்குது அப்படின்னா அதை முடிவெடுத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரொசீட் பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி பெண்டிங்லேயும் வைக்கலான்னு சொல்லியிருக்கீங்க, அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். ஸ்பெஷல் கேஸ் வந்து நம்ம பொருள் தானே நினச்சி இன்னொருத்தர் பொருளை எடுக்கிறோம், அது அடுத்த ஒரு பொருளாக இருந்திருக்கு, என்ன செய்ய முடியும், நம்ம அவர்கிட்ட தான் திருப்பி கொடுக்கணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம பொருள் தான் அங்கே இருக்குதுன்னுட்டு, அது நம்ம பொருளாக இல்லை, கிட்ட போய் பார்த்த பிறகு நம்ம பொருள் இல்லைன்னுட்டு சொல்லி தருது. நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த பொருளை ரீச் பண்ணுறோம், ரீச் பண்ண பிறகு தான் நம்ம பொருள் இல்லைங்கிறது தெரியுது. அப்புறம் அடுத்த ஒரு பொருள்னு தெரிஞ்ச பிறகு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம் இன்னும் எடுத்துகிட்டு போயிடுவோம்னுட்டு எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அதனால் எல்லாமே சில முயற்சி பண்ணுறது நம்ம நல்லது நினச்சி பண்ணும்போது முயற்சிக்கு பண்ணுறோம், அதுக்கு தானே எனர்ஜியெல்லாம் வருது. பிறகு சூழ்நிலை மாறின பிறகு நம்மளும் மாறிக்கிட தான் செய்யணும். செய்யும் வேலையை தியானமாக செய் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கய்யா, அது எப்படிங்கய்யா தியானமாக வந்து ஏன் செய்யணும், அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லுங்க. அதாவது அதோட நம்ம வந்து இணைய எந்த அளவுக்கு நீங்கள் இணைஞ்சிக்கிட்டுறீங்களோ இணைய இணைய தான் உங்களுக்கு அதை பற்றி ஒரு ஐடியாஸ் வரும். நீங்களும் வந்து ஒன்றாகிடுறீங்க, உங்களுடைய உங்களுடைய ப்ராடக்டாக மாறுது, அந்த செய்கிற அந்த ப்ராடக்ட் அந்த ப்ராஜெக்டே வந்து உங்களுடைய செயலாக மாறிடுது, உங்களுடைய உடம்பையாக மாறிடுது, உங்களுடைய பார்ட்டாக மாறிடுது. அப்போ தான் அதை பற்றி ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும், தெளிவான ஒரு விஷன்ஸ் கிடைக்கும், எல்லா ஆங்கிளை பற்றி எல்லா விதமான ஆங்கிளை பற்றியும் சரியாக தெரியும், அதில் உள்ள எல்லா பரிமாணங்களும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அதனால் நீங்கள் அதோடு இணைஞ்சிக்கணும், அந்த எந்த செயலில் ஈடுபடுறீங்களோ அந்த செயலோட முழுக்க இணைஞ்சிக்கிடுங்க. அங்கே ஒன்று ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலங்கும் பொழுது எந்த இதையுமே சரியாக செய்ய முடியாது. அப்போ அந்த மாதிரி இதுகளெல்லாம் சில இதுகளெல்லாம் அப்படி ரொம்ப இணைஞ்சு செய்ய முடியாதுங்கிற மாதிரி உள்ளதில் வந்து உங்களுக்கு துணையாக வேறு யாரையாவது வச்சுக்கிடணும். சிலதெல்லாம் உங்களால் முழு அட்டென்ஷன் கொடுக்க முடியாதுங்கும்போது துணைக்கு வேறு யாராவது வச்சுக்கிடணும், வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யணும். வேலையெல்லாம் கூட நிறைய வேலைகள்லாம் செய்கிறேங்கய்யா, அன்றாட வேலைகள் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்கிறோம், அதுலேயுமே வந்து இந்த இணைந்து தான் செயல்படணுமாங்கய்யா? இல்லை, சிலதுகள் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ரிலாக்ஸேஷனை இப்போ என்ன சொல்லணும், நீங்கள் ஏதோ ஒரு வேலைகளை செய்கிறீங்க, ஒரு டிவி பாட்டை ஓட விட்டுட்டு கூட நீங்கள் கேட்டுக்கிட்டு இது பண்ணுறீங்க, உங்கள் கவனம் அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, அது அந்த வேலையினுடைய இதுகளை பொறுத்து இருக்குது. வேலை வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒர்க்காக இருந்துச்சுன்னா முழு கவனங்கள் இருந்தால் தான் அந்த வேலை சக்ஸஸ் ஆகும். உங்கள் கவனத்தினுடைய குவாலிட்டிக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிடுங்க. கவனம் முழு கவனம் தேவைப்படுற இடத்துல நீங்கள் முழு கவனத்தை கொடுக்கலன்னா வெற்றிகரமாக நடக்காது. சின்ன சின்ன வேலைகளாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நீங்கள் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏனதானி கூட செஞ்சுக்கிடலாம், செஞ்சாலும் வெற்றி தான்ங்கிற மாதிரி வரும்பொழுது அது அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். சரிங்க. சுற்றி இருக்கிற நபர்கள், அதாவது வீட்டில் இருக்கிற நபர்கள் இல்லை சுற்றி இருக்கிற நபர்கள், சுற்றுப்புற சூழல் வந்து ஒரு டிஸ்டர்பான சூழ்நிலையாக இருக்குது வேலை செய்யும்போது, அதை எப்படிங்க ஹேண்டில் பண்ணுறது? அதான் அது நீங்கள் கொஞ்சம் நல்ல எடுத்த இடத்துல நீங்கள் டிஸ்டர்ப், அதனால் உங்கள் வேலையெல்லாம் கைவிடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பெண்டிங்கில் வைங்க, டெம்பரரியாக கூட பெண்டிங்கில் வைங்க. அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறது உண்மையிலே வேலையீடு தானா, அது உண்மையான காரணத்தோடு தான் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களாங்கிறத கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிடுங்க. அவங்க இதில் அர்த்தமே இல்லை, அவங்க டிஸ்டர்பன்ஸுக்கு அர்த்தமே இல்லை, நாம் செய்கிறது கரெக்டு தாங்கிற ஒரு தீர்மானம் வந்த பிறகு அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் டோட்டல் மைண்டை விட்டுட்டு டோட்டல் மைண்டை உதவியோடு இருந்து நீங்கள் செயல்படுங்க. துன்பம், இந்த மாதிரியான போர் அடிக்கிறது, இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் வரும்போது மனசில் வேலை இல்லை அப்படின்னு தெரியுதுங்கய்யா, வெளியில் நம்ம என்ன விதமான வேலைகளை செய்யலாங்கய்யா? இல்லை, அதாவது இந்த இதுக்காக வெளியே உள்ள வேலைகளை செய்யணும்னுட்டு அர்த்தம் இல்லை. இப்போ நம்ம வந்து போர் அடிக்குது, ஏதோ ஒரு வேலை செஞ்சால் போர் அடிக்காமல் இருக்கும் நீட்டு சொல்லி அப்படி இதோட இணைச்சிட்டு நடக்கணும்னு அவசியம் இல்லை. அது போர் அடிக்குது, அது நம்ம வந்து போர் அடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு டிவி கூட பார்த்துக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. இந்த நமக்கு தேவையில்லாத எனர்ஜி வந்துன்னு சொன்னால் அந்த இன்னொரு தடவை கூட யாரோ கூட சொன்னாங்க, தேவையில்லாத எனர்ஜி வந்துன்னா அதை எப்படி நம்ம செயலுக்கு பயன்படுத்துறதுன்னு சொல்லி, நீங்கள் தேவையில்லாத எனர்ஜியை நம்ம செயலுக்கு எப்படி பயன்படுத்த முடியும்? அதனால் செயலுக்கு தேவையான எனர்ஜி தான் செயலுக்கு பயன்படுத்த முடியும். செயலுக்கு தேவையில்லாத எனர்ஜி வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் அந்த எனர்ஜியை விட்டுட்டீங்கன்னா ஒன்றும் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அது எக்ஸாஸ்ட் ஆகி போயிடும்.
அதனால் அந்த எனர்ஜி வந்து நீங்கள் பயன்படுத்தணுன்னு அவசியம் இல்லை. செயல் தான் முக்கியம். செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது செயலுக்கு தேவையான எனர்ஜி வரும். செயலுக்கு தேவையில்லாத எனர்ஜி வந்துன்னு சொன்னால் நீங்கள் செயலோட ரிலேட்டட் ஆகலைன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் அது செயல்படும் பொழுது தான் அந்த செயலுக்கு தேவையான எனர்ஜி வரும். சும்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு ஏதாவது ஒரு போர் அடிக்குது அல்லது வேறு ஏதாவது ஒரு டென்ஷன் வருது அதெல்லாம் வருதுன்னு சொன்னால் அது செயல் சார்ந்து வரலை, வேறு ஏதோ காரணத்துக்கு வந்திருக்கு. நீங்கள் அந்த எனர்ஜியை பயன்படுத்தி ஏதாவது செயல் செய்யணும்னு சொல்லி இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணணுன்னு எல்லாம் அவசியம் இல்லை. செயலுக்கு இப்போ டென்ஷனே வருதுன்னு சொன்னால் அந்த செயலுக்கு தேவைன்னா அந்த டென்ஷனை கூட பயன்படுத்திக்கலாம். ஒரு பயம் வருது அது கூட அந்த செயலுக்கு தேவைப்பட்டதுன்னு சொன்னால் அது கூட பயன்படுத்திக்கலாம். இது பயப்பட்டதுன்னு சொன்னால் பயமோ டென்ஷனோ வரும்போதுன்னு சொன்னால் அந்த செயலை வந்து கொஞ்சம் நிதானமாக செய்யணும், அவசரப்பட்டு செய்யக்கூடாதுங்கிற ஒரு தன்மையில் எடுத்து அந்த செயலை கொஞ்சம் அக்கறையோட செய்கிறதுக்கு வரக்கூடிய எனர்ஜி அப்படி பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு பயம்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு நிதானத்தையும் கவனத்தையும் அதிகப்படுத்திட்டு அந்த ஒரு செயலை செய்ய வேண்டியது இருந்ததுன்னா அதை செய்யணும் இல்லைங்களா? அந்த செயலோட ரிலேட்டடாக அந்த பயம் வருதுன்னு சொன்னால் அப்படி பயன்படுத்திக்கலாம். அந்த செயலோட ரிலேட்டடாக இப்போ வேறு எது அந்த செயலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நமக்கு பயம் வர்றது வேறு எதுக்கோ வருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த பயத்தை அந்த செயலுக்கு எப்படி பயன்படுத்துகிறேன்னு எல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. தற்செயலாக நம்ம வேறு ஏதோ ஒரு பிரச்சனைனால ஒரு பயத்தோடு இருக்கிறோம், வருத்தத்தோடு இருக்கிறோம். அப்போ நமக்கு செய்ய வேண்டிய செயல்கள் இருக்குது. அந்த செயலுக்கும் இந்த வருத்தத்துக்கோ பயத்துக்கோ சம்மந்தமே கிடையாது. இந்த வருத்தத்தையும் பயத்தையும் அதோட ரிலேட் பண்ணணும்னுட்டுலாம் அவசியம் இல்லை. இந்த பயத்தை எப்படி அதுக்கு பயன்படுத்துறதுன்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த இதுக்கு இது தேவையே இல்லைன்னு நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த எனர்ஜிலாம் போயிடும் உங்களோட்டு. ஏன்னா அது வேறு ஏதோ காரணத்துக்காக வந்திருக்கு, அது வந்ததெல்லாம் தானாகவே போயிடும். அந்த வருத்தத்தை நம்ம பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அப்படி தானாக வந்ததெல்லாம் தானாகவே ஓட விட்டுற வேண்டியதுதான். உங்களுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு செயலை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாகவே செயல் அட்டன் பண்ணும்போது அந்த செயலுக்கு தேவையான எனர்ஜி புதுசாகவே உங்கள்கிட்டருந்து உருவாகும். அப்படி உருவாகிற எனர்ஜி வந்து பயமோ அர்த்தமாக இருந்தாலும் கூட அதை பயன்படுத்திக்கலாம். அப்போ செயல் சார்ந்து உருவாகிறத மட்டும் செயலுக்காக பயன்படுத்திக்கலாம். செயல் சம்மந்தப்படாமல் எத்தனையோ உணர்ச்சிகள் வரலாம், அதெல்லாம் பயன்படுத்தினே அவசியம் இல்லை. அது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். எதிர் பயம் அப்படின்றது தொடர்ந்து எல்லாத்துக்கும் வந்துட்டுருக்குங்கய்யா. அதனால தான் நம்ம அந்த டோட்டல் மைண்டை நம்ம கொண்டு வந்த காரணமே எதிர்காலம் தானே. எதிர்காலத்தில் நம்ம எல்லாமே வந்து பிளான் பண்ணலாம், ஆனால் அது வந்து ரிமோட்டாக இருக்குது. அதனால் அது ரிமோட்டாக இருக்கிற அதுக்குடைய ப்ரெஷர்னால் இப்போ செய்ய வேண்டிய வேலையை கூட செய்ய முட்டுருவோம் அந்த பயத்தினால. அந்த அதனால் என்னென்னு சொன்னால் இப்போ செய்ய வேண்டிய வேலைகள் தான் சிறுக சிறுக செஞ்சு தான் அந்த ஃப்யூச்சரை போய் அடைய முடியும். ப்ரெசண்ட்டில் நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும்னு சொன்னால் ஃப்யூச்சரை நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அப்போ தள்ளி வைக்கணுங்கும் போது அந்த டோட்டல் மைண்டை ஒப்படைக்கும் பொழுது ஃப்யூச்சர்லாம் அது பார்த்துக்கணும்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த பயத்தை நம்ம அது தேவையில்லாத பயம் நமக்கு வராது. ஒரு தேவையான பயம்தான் வரும் பொழுது தேவையில்லாத பயம் வராது. அப்போ நம்ம அந்த தேவையான பயத்தை பயன்படுத்தி கூட நீங்கள் செய்ய வேண்டிய செயலை ஈடுபாட்டோடு செய்யலாம். சரிங்க. அந்த எதிர்கால பயத்தை வந்து செயல், அதாவது என்ன செயல் செஞ்சால் அந்த எதிர்கால பயம் போகுமோ, இல்லை அதனோட ரிலேட்டடான வேலை இருந்ததுன்னா அது செய்யலாமாங்கய்யா? இல்லை, அந்த பயத்தை நிர்வாகம் பண்ண பயத்தை போக்குறதுக்காக நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. சரி, செயலை வெற்றிகரமாக பண்ணுறதுக்கு அந்த பயத்தை பயன்படுத்திக்கலாம். இந்த பயத்தை நீக்கணுங்கிறதுக்காக நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நமக்கு தெரியாத ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டி வந்தால் அந்த வேலையை எப்படி இங்கே செய்ய கற்றுக்கிறது? தெரியாத வேலையாக இருந்தாலும் முதல்ல நம்ம எதுவாக இருந்தாலுமே அந்த தெரியாத வேலையை நீங்கள் முதல்ல உங்களுக்கு தேவையாங்கிறத முதல்ல பார்த்துக்கிடுங்க. தேவையான வேலையை தானே நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். தேவையான வேலை எல்லாம் தெரியாத வேலைகள் எத்தனையோ இருக்குது, அதில் தேவையான வேலைகளை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. பிறகு அந்த தேவையான வேலையாக இருந்துன்னு சொன்னால் அது கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யணும்னுட்டு ஒரு முதல்ல முடிவெடுங்க. அப்புறம் முடிவெடுத்தது பிறகு எக்ஸிக்யூஷன் அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூஷன் வருது. எக்ஸிக்யூஷன் வரும்பொழுது உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. சிலதெல்லாம் வந்து வேறு யாராவது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கி தான் மற்றவங்கள்ட்ட கைடன்ஸை தான் செய்யணும்னு சொன்னால் அந்த கைடன்ஸ் வாங்குறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணுங்கள். சிலதுகள் வந்து எல்லாமே பண்ணினாலும் அது நிறைவேற்றுறது சாத்தியம் வந்து ரொம்ப குறைவு தான்ங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டோட்டல் மைண்டு பொறுப்பில் விட்டுருங்க. டோட்டல் மைண்டை பொறுப்பில் விட்டிங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் செய்ய என்ன சாத்தியமானதை செய்கிறதுக்கான எனர்ஜி கூட வரும். செய்ய முடியாத வேலையை நினச்சி பயப்பட்டிங்கன்னு சொன்னால், செய்ய முடியாத ஃப்யூச்சரை நினச்சிலாம் பயப்பட்டிங்கன்னு சொன்னால் செய்யக்கூடிய பகுதியை கூட சரியாக செய்ய முடியாமல் போயிடும். அதில் செய்யக்கூடிய பகுதியை சரியாக செய்யணும்னு சொன்னாலே நமக்கு எட்டாத பகுதிகளில் எல்லாருடைய ப்ரெஷர் எல்லாத்தையும் டோட்டல் மைண்டை ஒப்படைச்சா தான் நீங்கள் செய்யக்கூடிய பகுதியை நல்ல முறையில் அட்டன் பண்ண முடியும். பிறகு அதுவே அதுவே நீங்கள் நடக்க ஆரம்பித்த பிறகு அந்த பயணமே உங்களை அப்படியே அடுத்த அளவுக்கு கூப்பிட்டு போயிட்டே இருக்கும். அப்படி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். இல்லை, செஞ்சிட்ருக்கும்போது இன்னொரு வேலையோட அழுத்தம், கவனச்சிதறல்கள்,
இதெல்லாம் நடந்து அந்த வேலையோட அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்க மாட்டேங்குதுங்கய்யா, அதுக்கு என்னங்கய்யா பண்ணுறது? ஆமாம், அதான் நம்ம வந்து சில நேரங்களில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிடணும். தேவையில்லாத வேலையை கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சு அதை வந்து ஒரு மணி நேரம் கழித்து பார்ப்போம் சொல்லி பெண்டிங்கில் வச்சுக்கிடணும். அப்படி அது இதெல்லாம் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நீங்கள், அதாவது மொத்தத்தில் என்ன சொன்னால், நீங்கள் ஒரு வேலையில் செஞ்சால் தான் அதை நல்ல முறையில் செய்ய முடியும். அப்போ ஒரு வேலையை செய்கிறதுக்கு எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும்னுட்டு சொல்லி நீங்களாக பிரிச்சுக்கிடணும். நீங்கள் எதை முதல்ல எடுக்கிறீங்களோ அதை முதல்ல எடுத்துக்கிடுங்க. இது இப்போ சிலதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக செய்யலாம், அதை நீங்கள் டோட்டல் மைண்டோடு ஒப்படைக்க வேண்டியதில்லை. ஒரு மணி நேரம் கழித்து செய்ய வேண்டிட்டு நீங்களே அதை தள்ளி வச்சா போதும். முதல்ல என்னென்னு சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நல்லா செய்கிறதுக்காக உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கணும். தள்ளி வைக்கிறதுக்கு ஏதாவது உபாயம், இது அப்புறம் செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கலாம். ஆமாங்கய்யா, அப்புறம்னு சொல்லி மொட்டையாக தள்ளி வைக்கிறதோட ஒரு டைம் போட்டு ஒதுக்கிச்சு. சரியாக வந்து ஒரு மணி நேரம் கழித்து செய்யலாம், இல்லைனா இந்த வேலையை முடிச்சுட்டு இதுதான் முக்கியம் செய்யலாம், இது முக்கியமான வேலை, இது வந்து முக்கியம் இல்லாத வேலை அப்படின்ட்டு. அது அது உங்கள் சூழ்நிலை பொறுத்து. சில நேரங்களில் அதை பரிசீலனைக்கு எடுக்கிறது கொஞ்சம் அவசியமாக இருக்கும். தள்ளி வைக்கிறதோட கூட ஒரு மணி நேரம் கழித்து பரிசீலனைக்கு எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் அந்த பரிசீலனை எடுக்கும்போது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், அதை வேணுமா வேண்டாமா, பெண்டிங்கில் வைக்கிறதா இல்லை அதை கம்ப்ளீட்டாக ஒதுக்கிறதாங்கிறது ஒரு மணி நேரம் கழித்து கூட முடிவு பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு டைம் பண்ணிங்கனாலே இந்த செய்கிற வேலையில் ஓட்ட ஓட்ட வேண்டியிருக்கும். அப்படி அந்த மாதிரி அதை கொஞ்சம் பெண்டிங்கில் வைக்கிறதுக்கு பாருங்கள், டைம் போட்டு பெண்டிங்கில் வைங்க. அப்போ இந்த வேலையை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும். ஆமாம் ஆமாம். செயலை வந்து தள்ளி போடுறதுங்க, கீப்பான் வந்து நாளைக்கு செய்யலாம் அந்த மாதிரி தள்ளி போட்டுக்கிட்டே போகிற ஹேபிட்டாகவே இருக்குது, ப்ரோக்ரஸ்டினேஷன்னு சொல்லலாம். ஆமாம், அது எல்லாருக்குமே அப்படி இருக்குது, எல்லாருக்குமே அந்த ஹேபிட் இருக்குது. அதை நம்ம சிறு சிறு தான் அதிலேருந்து வெற்றி பெறணும். அப்போ நம்ம வந்து செய்ய வேண்டிய செயல்களை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிடணும். முதல்ல சிலதுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்குறதெல்லாம் முன்னோக்கிட்டே கொண்டு வரணும், முக்கியத்துவம் இல்லாத கொஞ்சம் பின்னால் தள்ளணும். அப்படின்னா தான் ஏன்னா முக்கியமானதுகளை நீங்கள் செய்கிற ஒரு இது வந்துடும். சில நேரங்களில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுதுன்னு சொன்னால் ஓய்வுக்குன்னு வச்சுட்டு ஒரு டைம் ஒதுக்கணும். ஒதுக்கிட்டு இந்த ஒரு அரை மணி நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் நான் வேலையில் ஆரம்பிப்பேன்னு சொல்லி ஓய்வுக்குன்னு சொல்லி கூட ஒரு டைம் ஒதுக்கலாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கும் பொழுது வேலைகள் ப்ரெஷராக இருந்தாலும் சரியாக செய்ய முடியாமல் போயிடும். அதனால் ஓய்வுக்குன்னு கூட அதுவும் கூட ஓய்வு எடுத்துகிட்டுன்னு சொல்லி பிளண்டாக இருக்க வேண்டாம். அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்னுட்டு ஒரு டைம் போட்டு ஒரு உங்களுக்கு ஓய்வுக்கு டைம் போட்டுருங்க, போட்டு அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுங்கள். அரை மணி நேரம் ஓய்வு எடுக்கலான்னு பார்த்தா ஓய்வு எடுத்தோம்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகிடுது. அப்படி போட்டோம், அது நம்மளை மீறி போகிறது பரவசியம். இதில் நீங்கள் போடும்பொழுதே ஓய்வுன்னுட்டு மொட்டையாக போடக்கூடாது, நீங்கள் போடும்போது அரை மணி நேரம்னு தான் போடணும். அது வேணால் எழுத்துட்டு போட்டோம். அப்போ மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஓய்வு எடுத்தால் கூட நம்ம அரை மணி நேரம் ஒரு மணி நேரம், நீங்கள் மூணு மணி எடுக்கும் போடும் பொழுதே மூணு மணி நேரம் ஓய்வுன்னுட்டு போட்டிங்கன்னா அது மூணு நாள் ஆகிடுறது. சரிங்க, அதனால் ஒரு நீங்கள் போடும் பொழுது மேக்ஸிமம் அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரமே போடுறது தான் ப்ராக்டிக்கலாக சரியாக இருக்கும். சரி, அது ஏங்க ஆனால் கூட போகுது போயிட்டு போட்டோம், அது ஏங்க ஒரு மணி நேரம்னு குறிப்பாக அது போடணுங்க? அதுக்கு எப்போவுமே நமக்கு வந்து ஒரு சேஃபாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணுங்கிற டெண்டன்சி நமக்கு மேலோங்கி இருக்குது. ஆமாங்க, நம்மளோட இயல்புலே அது இருக்குது. ஆமாங்க, அதனால் அது நம்மளை நல்லா கொஞ்சம் ஒரு மணி நேரம் இப்போ அங்கே போய் கஷ்டப்படுறத விட இங்கே இப்போ சுகமாக சாஞ்சி உட்காந்துட்டு இருக்கோம், டிவி பார்த்துட்டு இருக்கோம், பாட்டு ஓடிட்டு இருக்கு, வசனங்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க, இது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது நீட்டு சொல்லி அந்த சுவாரஸ்யத்தை உங்களை நீட்டிட்டு போகிறதுல தான் அவங்களை அறியாமலே ஒரு ஈடுபாடு வரும் அது. அப்போ நம்ம வந்து அதனால தான் என்ன சொல்லி சொன்னால் நாமளே முதல்ல லிமிட் பண்ணிடுறோம், அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்னு போடுறோம். போட்ட பிறகு என்ன சொன்னால் அதுக்கு மேலே தாண்டி போனாலுமே உங்களுக்கு ஏதோ ஒரு கான்சியஸ்னஸ் தாண்டிட்டு போகிற மாதிரி தாண்டிட்டு போகிறோமேங்கிற ஃபீலிங் இருக்கும். அந்த இது நீங்கள் சீலிங் லிமிட்டே போடலைன்னு சொன்னால் தாண்டி போகிறோங்கிற ஃபீலிங்கே வராது. நாளைக்குன்னு சொல்லி ஒரு நாள் தாண்டி போட்டுருவோம், ஒரு நாள் தாண்டிடும் அது. அதனால் மணிக்கணக்கில் வச்சுக்கிடுங்க. சில வேலைகள் வந்து செய்யும்போது அந்த வேலையை செய்ய பிடிக்க மாட்டேங்குது, வெறும் பொருளாதாரம் பணத்துக்காக மட்டும் அந்த வேலையை செய்கிற மாதிரி இருக்குங்கய்யா, அந்த மாதிரி வேலைகள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அந்த வேலையே விட்டுடலாமா, இல்லை வந்து நமக்கு அந்த வேலையை பிடிச்ச மாதிரி எப்படி செய்கிறதுங்க? இல்லை அதாவது நீங்கள் வந்து மொத்தத்தில் அது வந்து உங்களுக்கு தேவை ஏதோ ஒரு வகையில் பிடித்தம் இல்லாத வேலையாக இருக்கலாம், ஈடுபாடு இல்லாத வேலையாக இருக்கலாம், அந்த தேவையான வேலையானே பார்த்துக்கிடுங்க. தேவையில்லாத வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட் எல்லாம் வேலை பார்க்குறாங்க, அவங்க வேலை செஞ்சாலும் சம்பளம் வரும், வேலை செய்யலைனாலும் சம்பளம் வரும், சம்பளத்துக்காக வேலை பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. இருந்தாலும் ஏதோ வேலையை செஞ்சு ஒரு பேருக்கு வேலை செஞ்சிட்டோங்கிற பேரை காட்டுறதுக்காக தான் வேலை செய்கிற மாதிரி தான் நிறைய இடங்களில் நடக்கும். சிலவங்க சீரியஸாக செய்வாங்க, கிட்டத்தட்ட 75% வந்து இந்த மாதிரி தான் ஒப்பிடிக்கிற வேலை தான் நிறையா இருக்கும்.
சிலதுகளை ஒப்பியடிக்கவே முடியாது, நெருக்கடியாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் இருந்தாலும் அந்த நெருக்கடியிலேயே சில நேரங்களில் வேலை நடந்துடும். அதனால் நீங்கள் தான் அதை முடிவு பண்ணிக்கிடணும். இப்போ மொத்தத்தில் வந்து எப்போவுமே ஒரு சிலதுகள் வந்து நம்ம கடமைனிட்டு செய்யும் பொழுதே அந்த கடமைக்கு முக்கிய வேலை, இது வந்து ஒரு கடமை, நம்ம செய்ய வேண்டிய கடமைனிட்டு சொல்லி முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அந்த முடிச்சிடணுங்கிற ஒரு இது வந்துடும், நிறைவு பண்ணிடணும். இல்லைன்னா அது பெண்டிங்கில் வச்சுக்கிட்டே இருக்க நமக்கு தான் சுமையாகிட்டே இருக்கும். என்றைக்கு இருந்தாலும் நாளைக்கு அதை தான் நாம் தான் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் இன்றைக்கி அந்த சுமையை குறைப்போங்கிற எண்ணத்தோட நீங்கள் பிடித்தமில்லாத வேலையை கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம். பிடித்தமில்லாத வேலையை சீக்கிரம் முடிக்கிற மாதிரி? ஆமாம், அந்த முதல்ல முடிச்சிடுற மாதிரி. ஆமாம். இயல்புக்கு தகுந்த வேலையை எப்படிங்க தேர்ந்தெடுக்கிறது? அது இயல்புங்கிறதே நமக்கு என்ன இயல்புங்கிறதே தெரியாது. சிலதெல்லாம் பழக்க வழக்கங்கள் இருக்குது. நீங்கள் இயல்புக்கு பொருந்தாத வேலையை தேர்ந்தெடுத்தாலுமே கூட பிறகு அது பழக பழக அது கூட உங்கள் இயல்புக்கு பொருந்துகிற மாதிரி கூட ஆகிடலாம். அதனால் நம்ம கட்டன் ரேட்டாக நம்ம இயல்பை பற்றியே ரொம்ப இது சொல்ல முடியாது. இப்போ இதுவரைக்கும் உள்ள இதுபடி உங்களுக்கு சிலதுகள் பிடித்தமாக இருக்கும், சிலது பிடித்தமில்லாமல் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம இயல்புக்கு தகுந்த மாதிரி உள்ள வேலையை செலக்ட் பண்ணணும்னு எல்லாம் பார்க்கக்கூடாது. உங்களை அறியாமலே நீங்கள் வந்து சில வேலைகளை நீங்களே இது முடியாதுன்னு சொல்லி நீங்களே ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க. அது உங்களை அறியாமலே நடக்கும். அது அதனால் உங்கள் மனசுக்கு இது பிடிக்குதுன்னு கூட நீங்கள் பார்த்துக்கிட்டா கூட போகும். உங்கள் மனசே சொல்லும் இது வேணும், நமக்கு சரியாக இருக்கும் சரியாக இல்லைன்னு சொல்லி உங்கள் மனசே சொல்லும். அது பிற காலப்போக்கில் அது மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், இயல்புக்கு பிடிக்காமல் கூட இருக்கும். அப்புறம் மனசு கூட இயல்புக்கும் கூட பிடித்த மாதிரி மாறிவிடாது. செய்யும்போது ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இந்த மாதிரிலாம் வருதுங்கய்யா, இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்க? அதுதான், அது நீங்கள் அது செய்கிற வேலையை தியானமாக பண்ணணுங்கிற ஒரு அணுகுமுறைக்கு வந்துட வேண்டியதான். அந்த செயலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், செய்கிற வேலைக்கு இது பண்ணி கொடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த டிப்ரெஷனுங்கிறது வந்து வேலையினால் வருதுன்னு சொல்ல முடியாது. வேறு ஏதோ ஒரு வகையான ஒரு நெருக்கடினால தான் டிப்ரெஷன் வரும். இப்போ நெருக்கடியை வந்து வேறு அணுகுமுறையில் தான் நம்ம தீர்க்கணும். வேலையினால் நெருக்கடி அந்த டிப்ரெஷன் வரல, அதனால் வேலையும் அதையும் நம்ம முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. அது பல காரணத்தினால பல ப்ரெஷர்னால வரும். அது அந்த ப்ரெஷருக்கு காரணமானது நம்ம எப்படி டீல் பண்ணுறதுங்கிறத அது தனியாக தான் நம்ம பார்க்கணும். வழிமுறைகளில் எல்லாமே வந்து செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் சொல்கிறீங்கய்யா. ஏன் வந்து செயல் அப்படின்றது இவ்வளோ முக்கியத்துவம் பெறுது? அதாவது நாம் வந்து இப்போ செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதோட உண்மையிலேயே மனசுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். மனசை முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடணுங்கிறதுக்கு வரோம். பிரதானமானது மனம்தான், செயலுங்கிறது கூட ரெண்டாம் பட்சம் தான். ஏன்னா செயல் வந்து நீங்கள் சில நேரங்களில் செயல் இருக்கலாம் செய்யலாம், இல்லாமலும் கூட இருக்கலாம். செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கலாம், அவசியம் இல்லாமல் கூட இருக்கலாம். மனசை வந்து நீங்கள் எப்படியும் அதை ஒரு வகையில் நீங்கள் அதை சரியான முறையில் அணுகுனா தான் நிம்மதியாக இருக்க முடியும். அதனால் மனசு தான் பிரதானமானது. பட் இருந்தாலும் அங்கே நினைஞ்சினா அங்கே ஒன்றும் செய்ய வேண்டியதில்லைங்கிறது தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அங்கே ஏதோ ஒரு வேலை இருக்குங்கிற மாதிரி கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது தான் முக்கியம். அங்கே ஒன்றும் வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் மனசுக்கு வேலை இருக்குது. அதை புரிஞ்ச பிறகு மனசு சம்மந்தம் நிரந்தரமாக வேலை இல்லை. நீங்கள் புரிஞ்ச பிறகு அங்கே வேலையை நின்று போயிடுது, ஃபுல் ஸ்டாப் வந்துடுது. புறத்தோட வேலைகள் அப்படி கிடையாது, அது வந்து கம்மா போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அது வாழை காலம் முழுசும் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஞானம் அடைஞ்ச பிறகும் வேலை இருக்கும். இங்கே ஞானம் அடைஞ்சாச்சுன்னா அகத்தை பொறுத்தவரை வேலை முடிஞ்சு போயிடுது. ஆனால் ஞானம் அடைகிறது ரொம்ப பிரதானம். செயலை விட ஞானம்தான் பிரதானமானது. ஏன்னா இங்கே ஓகே ஆகிட்டுனா எல்லாமே ஓகே ஆயிரும். அதனால் முக்கியமானதும் பிரதானமானதும் இதுதான், மனம்தான் பிரதானமானது. ஆனால் அங்கே ஒரு முடிவு கட்டிடணும். அங்கே ஒரு வேலையும் இல்லைங்கிற ஒரு முடிவு வர்ற வரைக்கும் இதுதான் பிரதானமானது. அந்த முடிவு வந்த பிறகு அங்கே தான் வேலை இல்லையே, அப்புறம் அதுக்கு பிறகு புற வேலை மட்டும்தானே, அப்புறம் அதை நம்ம அட்டோம். சார் வந்து ஒரு வேலையை எடுத்தாங்கன்னா பாதி பாதி வேலை செய்வாங்க, அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் அடுத்த வேலைக்கு போயிடுவாங்கய்யா. இன்னொரு சிலர் வந்து ஒரு வேலை எடுத்தாங்கன்னா அதை பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகிறாங்கய்யா. இந்த ரெண்டுக்கும் வந்து என்ன வித்தியாசங்கய்யா? எப்படி வந்து ஒரு வேலையாக பாதி பாதியாக செய்கிறவங்க வந்து எப்படி நல்லா கம்ப்ளீட்டாக வேலை செய்கிறதுங்கய்யா? அதான் முதல்ல நமக்கு அதுவும் சிலது, ஏன்னா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு வேலை அதோட இம்பார்ட்டண்ட்டாக ஒரு வேலை வந்துன்னு சொன்னால் அங்கே அதையும் திரும்ப வேண்டியதான் வரும். வந்துன்னா பழையபடி இந்த வேலையை அதை முடிச்சுட்டு தான் அங்கே வர வேண்டியிருக்கும். இல்லைனா அதை கொஞ்சம் செஞ்சுட்டு இதை ரெண்டாவது வர வேண்டியிருக்கும். அது அப்படி ஒரு இதுகள் வரதான் செய்யும். பட் இருந்தாலும் நாமளாக முடிவெடுத்துக்கிடணும். அது அப்படி நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போனாலும் இது எப்படி முடிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு நீங்களே ஒரு முடிவெடுத்து நீங்களே என்ன எப்படினாலுமே வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனை கொண்டு வரணுங்கிற ஒரு முடிவு எப்போவும் நம்மகிட்ட இருந்தால் தான் செயல்களில் ஒரு இது வரும். இப்போ செயல்களில் ஒரு பெர்ஃபெக்ஷன் வச்சுக்கிடணும்னுட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிடணும். அந்த முடிவை நம்ம முடிஞ்ச அளவில் செயல்படுத்திகிட்டே இருக்கணும். அந்த ஒரு முடிவை நீங்கள் உங்கள் பேக்ரவுண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம செயலில் பெர்ஃபெக்டாக இருக்கணும்.
இந்த ஒரு முடிவை பேக்ரவுண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். தியானம் வந்து செயலுக்கு எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கய்யா? இப்போ அமிர்த தியானம்னாலே நம்ம இணைகிறது தானே, என்னைக்கு ஒரு செயலோடு இணைஞ்சிங்கன்னா தான் அவங்களுக்கு அது சோர்வு ஏற்படாது. அப்போது அவங்கள இல்லைன்னு சொன்னால் சிலதெல்லாம் வந்து சோர்வு ஏற்பட்டுரும். நீங்கள் அதோட இந்த செயலோட செயலாக பொருந்திக்கிட்டீங்கன்னு சொன்னால், தியானம் மாதிரி செயலோட இணைஞ்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்கள் பார்ட் அண்ட் பார்சலாக மாறிடும். அந்த வேலையை வந்து உங்கள் இயல்புக்கு பொருந்துகிற மாதிரி வேலையாக மாறிக்கிடாது. இயல்புக்கு பொருந்தாத வேலையை கூட இயல்புக்கு பொருந்துகிற வேலையாக மாற்றிக்கிடலாம். அப்போ தான் அதனால தான் அந்த விகர்ப தியானத்தை சொல்கிறோம், அது தியானம் மாதிரி மாறிடுது. அப்போ நீங்கள் அதே ஒரு என்ஜாயபுளாக, நீங்கள் என்ஜாயபுளான ஒன்றை செய்கிற மாதிரி, என்ஜாய்மெண்ட்டே வராத ஒரு போர்டமான இதை கூட நீங்கள் என்ஜாயபுளாக செய்கிற மாதிரி செஞ்சிடலாம். எனர்ஜி இருந்தால் தான் செயல்பட முடியும் இல்லைங்களா ஐயா? எனர்ஜி, ஆனால் எனர்ஜி வந்துடும். நம்ம எனர்ஜியை பற்றியே நான் நினைக்க வேண்டியதில்லை, நினைக்க வேண்டியதில்லை. எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக் அது. ஆமாம், எனர்ஜி வரலன்னா நீங்கள் உங்கள் சரியான முறையில் நீங்கள் அதுக்கு அக்கறை கொடுக்கலன்னே அர்த்தம். அக்கறை கொடுத்தீங்கனாலே எனர்ஜி வந்துடும், அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கனாலே எனர்ஜி வந்துடும். அப்போ இந்த எனர்ஜியை வந்து நல்லா நிறைய எனர்ஜி வேணும் கூட்டணும் அப்படின்னா, அப்படிலாம் நீங்கள் கூட்டணும்னு எல்லாம் நினச்சி கூட்டினீங்கனாலே போராட்டம் வந்துடும். பிறகு நீங்கள் எனர்ஜி பக்கம் இங்கே திரும்பக்கூடாது. எனர்ஜியை கூட்டணும்னே எனர்ஜி பக்கம் திரும்பிடுறீங்க. நீங்கள் செயல் பக்கம் தான் திரும்பணும். இந்த இதை எப்படி பெர்ஃபெக்டாக செய்கிறது, எப்படி சீக்கிரம் செஞ்சு முடிக்கிறது ங்கிற மாதிரிங்கும்போது, செயலை எப்படி பண்ணுறதுங்கிறதுல சம்மந்தம் பண்ணும்போது அது அதுக்கு தேவையான எனர்ஜி உங்கள்கிட்ட இருந்து கொண்டு வந்துடும். சில பேரெல்லாம் நல்ல எனர்ஜியாக செயல்படுவாங்கய்யா, சில பேர்லாம் வந்து எனர்ஜி இல்லாமல் செயல்படுவாங்க. நல்ல எனர்ஜியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அவங்கள பார்த்தோன்னா நமக்கு என்ன தோணும், நல்ல எனர்ஜியோடு செயல்படுறாங்கங்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், நல்ல எனர்ஜியோடு செயல்படணும்னு தோணும். இந்த எனர்ஜியோடு செயல்படணும்னு தோன்றதே தப்பான பார்வை, அந்த பார்வையை பார்க்கக்கூடாது. இந்த செயலை எப்படி பண்ணணும்னு தான் பார்க்கணும். அவர் நல்லா பண்ணாருன்னு சொன்னால் அவர் மாதிரி எப்படி பண்ணுறதுன்னுட்டு பார்க்கலாம். அவர் எப்படி எனர்ஜெட்டிக்காக பண்ணாருன்னு பார்க்கக்கூடாது. அவர் வந்து ஒரு செயலை நல்லா பெர்ஃபெக்டாக பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் என்ன டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லி அந்த டெக்னிக்கை நீங்கள் பின்பற்றலாம். அதை எதை முதல்ல அணுகணும், எதை ரெண்டாவது அணுகணும், அந்த அந்த ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணுறாரு, அந்த வேலையை எதை முதல்ல செய்கிறாரு, எதை ரெண்டாவது செய்கிறாருன்னு சொல்லி அந்த வேலை சார்ந்த அணுகுமுறை தான் இருக்கணும். அவர் நல்லா பண்ணுறாருன்னு சொல்லி அவர் என்னன்னா அது எனர்ஜி பக்கத்தில் கவனத்தை திருப்பின மாதிரி ஆயிரும். எனர்ஜி பக்கத்தில் கவனம் திருப்பின்றது வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்ல எனர்ஜியாக செய்ய முடியுதுங்கய்யா. ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட வச்சுக்கலாங்கய்யா, அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி அப்படின்றது போயிடுதுங்க. அப்போ வந்து நம்ம ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் வந்து செய்யலாமாங்கய்யா, அதுதான் கரெக்டுங்களா? இல்லை ஒரே ஸ்ட்ரெச்சில் ஃபுல்லாக போட்டு ஒரு வேலை அப்படின்னா அந்த வேலை முடிகிற வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஓய்வு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் வந்து ஆரம்பம் எப்பயுமே வந்து ஆர்வங்கிறது கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். பிறகு அதுக்கப்புறம் அந்த ஆர்வம் வந்து சமன்பட ஆரம்பிச்சிடும். பிறகு நீங்கள் கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சு செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பிறகு ஒரு கடமை இது செஞ்சு முடிச்சுட்டான்னா அடுத்த வேலைக்கு போயிடலாமேங்கிறத வச்சுக்கிட்டு செய்யலாம். அது அப்படி புரலாங் பண்ணி கொண்டு போகிறது, அது அப்படி தான் நடக்கும், அதுதான் கரெக்டாக. அது அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, எல்லாருக்கும் உள்ளது தான். அது ஒரு வேலையை ஆரம்பிக்கலாமாங்கய்யா, வேலை அப்படின்றது இல்லை, அந்த ஒரு செயலான ஒரு எனர்ஜி வரும்போது ஸ்டார்ட் பண்ணலாமாங்கய்யா? இல்லை அது நீங்கள் முதல்ல நீங்கள் டைம் போட்டு செய்கிறது தான் கரெக்டு. நீ இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லி பண்ணுறது தான் கரெக்டு. எனர்ஜி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதுன்னெலாம் அவசியம் இல்லை. இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும், இத்தனை மணிக்கு முடிக்கணுங்கிற மாதிரி நீங்கள் முதல்ல நீங்கள் பிளான் பண்ணிட்டு செய்கிறது தான் பரவாயில்ல. அதுக்கு தேவையான எனர்ஜி அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போதே வந்துடும் ஐயா. ஒரு சில நேரங்களில் ஒரு சில செயல்களை எல்லாம் நம்ம ஆரம்பிக்கும் போது அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாம் தானாக கிடைக்குதுங்கய்யா. அது வந்து அப்படியே ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக அந்த செயல் வந்து நடந்து முடியுதுங்கய்யா. நம்மளோட எஃபோர்ட்டே வந்து ஜீரோவாக இருக்குது. ஆனால் இதுவே ஒரு சில நேரங்களில் தடங்கள் மேலே தடங்கள்லாம் நிறையா வந்துட்டுருக்குதுங்கய்யா. இதுக்கு நம்ம எப்படிங்கய்யா ரெண்டையும் ஹேண்டில் பண்ணுறது? இல்லை அது வேலை ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். அது அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. எல்லாருக்கும் எல்லா இதுவும் ஒன்று போல இருக்குன்னு சொல்ல முடியாது. எதுவாக இருந்தனாலும் உங்கள் கவனம் அந்த வேலையில் இருக்கணும். அந்த வேலையை எப்படி செய்கிறதுங்கிறதுல இருக்கணும். அது என்ன ரியாக்ஷனை உங்களுக்குள்ளே கொடுக்குது, என்ன உணர்ச்சிகளை கொடுக்குதுங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது. இருந்தாலும் நீங்களாக அணுகுங்கிறது வந்து சீக்கிரம் முடிக்கணுங்கிற மாதிரி எண்ணம் இருக்கணும், இல்லைன்னா இது முக்கியமான வேலைங்கிற எண்ணம் இருக்கணும். பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் அதோட பொருந்திக்கிடணும். எந்த அளவுக்கு பொருந்துறீங்களோ பொருந்த பொருந்த ஒரு அதுவே ஒரு எனர்ஜியை கொடுக்கும், ஒரு 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 ஃப்ரீனஸ் கொடுக்கும், ஒரு ஃப்ரீ ஃப்ளோவை கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரிக்ஷன் குறைவாக இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து வேலை கொஞ்சம் நல்ல முறையில் நடக்கும்.
அதனால் உங்கள் இணையணும், இணையிறது முக்கியமானது. இப்போ இணையிறது தான் முக்கியம். அதில் இணையிறதுன்னா நீங்கள் வந்து சொல்ல போனாங்கன்னா ஒரு மணி நேரம், இது ஒரு மணி நேரம் அந்த வேலையை முடிச்சுட்டு பிறகு வேறு வேலைக்கு போகலான்னு கூட நீங்கள் இது பண்ணிடுங்க. நீங்கள் நல்ல ஈடுபாடோடு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஒன் ஹவர் தாண்டி கூட போயிடும் அது. ஏன்னா உங்களுக்கு அது அந்த பொருந்திடுறீங்க பார்த்தீங்களா, பொருந்ததுனால நேரம் போகிற கூட தெரியாமல் கூட போயிடுற வாய்ப்பு. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.